இனிமேல் நம்ம மிஷின் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த நெபுலைசர் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகுதியை வாஷ் பண்ணணும், ரெண்டு பகுதியை வாஷ் பண்ணக்கூடாது. அந்த ரெண்டு பகுதி என்னென்னா, ஒன்று வந்து கட்டாயம் இந்த மவுத் பீஸை நம்ம வாஷ் பண்ணணும், அதே மாதிரி வேறு எந்த பகுதியை கழுவலாம் அப்படின்னா இந்த பகுதியும் கழுவலாம். ஏன்னா இது வந்து இதில் தான் மருந்து ஊற்றுறோம். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒரே மருந்து ஊற்ற மாட்டோம், ஒருவேளை வேறு மருந்து வேணாலும் ஊற்றலாம். அப்படிங்கிறதுனால நாம் வந்து இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பகுதியும் சுடு தண்ணியில் கழுவிடலாம். வெதுவெதுப்பான நீர், இதெல்லாம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ரொம்ப கொதிக்கிற தண்ணீரில் கழுவுனீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வீணாக போயிடும். அதனால் வந்து வெதுவெதுப்பான தண்ணீர். எந்த பகுதியை கழுவக்கூடாது? ஆப்வியஸாக வந்து இந்த டியூபிங் இதை வந்து கழுவக்கூடாது, இதை கழுவ தேவையில்லை. அதே மாதிரி இந்த கம்ப்ரஸர், இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, அதனால் வந்து இதையுமே நம்ம கழுவ தேவையில்லை. தொடச்சி வச்சா போதும், நார்மல் துணியில் ஈரமில்லாத துணியில் தொடச்சி வச்சா போதும்.